அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு எனதர் பியூட்டிஃபுல் விலாக். நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வந்து ஸ்ரீலங்கன் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து கத்தாரில் இருந்தாலும் ஊரில் இருக்கும்போது எடுத்த சில வீடியோஸ் எல்லாமே நம்ம இப்போ நம்மளோட சேனலில் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இறக்காமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிதந்துக்கிட்டே சாப்பிட்லாம். என்ன மிதந்துக்கிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மிதந்துக்கிட்டே தான் சாப்பிட்லாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா போட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மீல்ஸ் எல்லாமே வந்துடும். சாப்பிட்டுக்கிட்டே இந்த குளத்தில் வந்து மிதந்துக்கிட்டே சாப்பிட்லாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டைனிங்காக இருக்கிறதே, ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நாங்கள் போய் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தார்க்கு வாரத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முதல் தான் போயிருந்தேன். ஸோ அந்த வேலைகளாலையும் பிஸினாலையும் இந்த விளாக்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கா விட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரிப் வந்து போயிருந்தேன், பட் அந்த வ்ளாக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணி போகிறதுக்கு அந்த நேரத்தில் வந்து உண்மையிலேயே டைமும் இருக்கலை. ஸோ அதனால நிறைய வ்ளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றுக்கு இதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனலில் வர இருக்குது. இறக்காமத்தில் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மூன் யார்ட். ஸோ இந்த மூன் யார்ட் ரெஸ்டாரண்ட்டோட ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இதோட லொக்கேஷன் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பெரிய குளம் ஒன்றும் இருக்கும். ஸோ அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே அந்த குளத்துக்கு காற்ற வாங்கிக்கிட்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட போட்டில் போயிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மிதந்துக்கிட்டே சாப்பிட்லாம். ஸோ இவங்களோட ஃபுட்டும் நல்லாயிருக்கு, லொக்கேஷனும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஒரு ரிலாக்ஸான ஒரு லஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் திரும்ப நான் எடிட் பண்ணும்போது எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது. ஒவ்வொரு வ்ளாக்லேயும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் நம்ம ஒன்றுன்னா அப்லோட் பண்ணும்போது திரும்பவும் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸ்ரீலங்காவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னோட ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த தருணங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இந்த இயற்கையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நாங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ட அந்த தருணங்கள், பேசின தருணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹெவியான ஹார்ட்டோட தான் இதுக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு ஊருக்கு வர நினைவு அதிகமாகவே வருது. இந்த படகுலாம் மிதந்துக்கிட்டே போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பயமும் இருந்தது. சின்னவங்களை கொண்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களோட சேஃப்டியை நீங்கள் கொஞ்சம் வந்து கவனித்து கொள்ளுங்க. ஏன்னா சின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கிட்டு ஓடிட்டும் இருப்பாங்க, அசைஞ்சிட்டும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போகும்போது இந்த போட்டோட வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எல்லோரும் உட்காந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முதலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 times மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஃபுட் எல்லாம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். பம்பு பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், இவங்களோட பாபிக்யூ எல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இது வந்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வரும்போது இந்த மாதிரி இந்த போட் ரைடிங்கெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால இது கொஞ்சம் ஊரில் எல்லாருமே வந்து நிறைய பேசினாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு ஹைப்பாகவே இங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ எப்படி இப்போவும் லஞ்ச் அதே குவாலிட்டியோடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. இந்த அனுபவம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே வந்து ஈஸ்டர்னில் பகல் நேரங்களில் சரியான வெயிலும் சூடும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போகும்போதே இந்த குளத்தில் பட்டு வர காற்று ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, இதமாகவும் இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரிக் இவனோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்கள வந்து கவரணும் அப்படின்னு நினச்சி இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பண்ணியிருக்காரு போல். பட் அந்த ட்ரிக் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவர் எதிர்பார்த்தது நடந்திருக்கு இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக கதை பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் இந்த மாதிரியே ட்ராவல் பண்ணினோம். பட் அங்கே வச்சு சாப்பிட்ற ஐடியாலாம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைமும் வந்து ரொம்ப லேட்டாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பசி வேறு. ஸோ வெளியில் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரைக்கு தான் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்களோட குடும்பம் தான். ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துலேயுமே நமக்கு வந்து எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறது நம்மளோட குடும்பம் தான் இல்லையா. எந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காது, நாமளும் எந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நம்மளோட குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல இன்பமான ஒரு இனிய குடும்பம் எனக்கு கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லா. ஸோ இதை பார்க்கும்போது நான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்மளோட வ்ளாகில் சொல்கிறது தான். ஸோ நான் இவங்களை மிஸ் பண்ணுறத விடமே இவங்க என்ன மிஸ் பண்ணுறதும் எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா யஸ்டின் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. யஸ்லினை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யஸ்லின் வந்து எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே செல்லும். ஸோ ஹஸ்பண்டோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எங்களோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யஸ்லினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது இப்போ ரொம்ப வெறுமையாகவே இருக்குது.
ஒரு வழியாக கரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கு பொட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய பொட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 6-7 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பொட்டோட ப்ரைஸ் வந்து 5500 இல்லைனா 6500 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நினைவில்லை, நான் ரொம்ப நாளுக்கு முதல் போனது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்லேருந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா அதே குளத்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹட் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி ஹட். ஸோ அதில் நம்ம போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடலாம், இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிடலாம், ரிலாக்ஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஃப் அதோட எக் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆனியன் ரைத்தா அதோட இன்னொரு சம்பல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆனியன் சம்பல் மாதிரி. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வட்லாப்பன் எல்லாமே நம்ம வேறையாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டெசர்ட்டும் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. ரைஸ் வந்து பொட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளே பொட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொட்டை பார்க்கும்போது ஏதோ ரைஸ் வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும், போதாமல் இருக்குமோ 6 பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் வந்து 6 பேர்லேருந்து 7 பேர் தாராளமாகவே சாப்பிடலாம். 7th அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு 7 ஃபுல்லாகவே ரைஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு குவான்டிட்டி நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டும் இருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி சும்மா எட்டி பார்த்தா குட்டி குட்டியாக எவ்வளோ மீன். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கல் இல்லைனா ஏதாச்சும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றும்போது அவ்வளோ மீன் வந்து கொதிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் லைவாக பார்க்குறேன் இவ்வளோ மீன் வந்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி கூட்டமாக நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா பலப்பிட்டி நம்ம போகும்போது போட் சஃபாரி போனோம்னா மதுகங்கையில். ஸோ அங்கே வந்து ஃபிஷ் மசாஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலை கொத்தி 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 இருக்கும். பட் அது கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய மீன் இருக்கிறத நான் இங்கதான் காண்றேன். ஈஸ்டர்ன் சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பயணம் போய் பாருங்க, வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஈஸ்டர்னில் இருக்கீங்க ஆனால் இன்னும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் போனால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அவுட் சைட்லேருந்து வரீங்க ஈஸ்டர்னுக்கு அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு தடவை போய் பாருங்கள், வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும். ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். இந்த பிளாக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சீரீஸோடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நச்சல் தென் பை பை ஃப்ரம் சாரா. டேக் கேர், பை பை.